ஓம் நம சிவாய. குருவாளுக குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது விற்காத வீடு அல்லது நிலம் இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் உடனே விற்கிறதுக்கு, சரிங்களா, விரைவில் ஒரு நல்ல ஒரு விலைக்கு விற்கிறதுக்கு ஒரு அதுக்கான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். அதுக்கும் முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இனி அடுத்தடுத்து போடக்கூடிய அதி அற்புத தகவல்கள் கொண்ட ஆன்மீகம், மாந்திரீகம், தாந்திரீகம், ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் கொண்ட வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரியா நண்பர்களே, சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி இந்த இடம் விற்க மாட்டேங்குது, வீடு வந்துட்டு விற்க மாட்டேங்குது, இப்படியே ரொம்ப நாளாக இதாகிட்டே இருக்குது, அப்படியே வந்தாலும் வந்துட்டு ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க, ஒரு நல்ல ஒரு விலைக்கு போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேய்பிறை வியாழக்கிழமை, சரிங்களா, தேய்பிறை வியாழக்கிழமையில் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது வந்து சூரியன் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சித்திரமூலம் செடி அப்படிங்கிற நீங்கள் மூலிகை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்திரமூலம் கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த செடிக்கு முறையாக வந்து கன்னி நூல் காப்பு கட்டி தூவ தெய்வங்கள்லாம் கொடுத்து முறையாக படையல் வச்சு அதுக்கு வந்து சாப நிவர்த்தி செஞ்சுக்கணும், சரிங்களா. முறையாக சாப நிவர்த்தி செய்து அதை வந்து அப்படியே முழுசு சமூலமும், அதாவது வந்துட்டு அதனுடைய ஆணி வேரோடு சேர்த்து சமூலமாக உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அங்கே இருக்கிற ஏதாவது மரக்குச்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு குழி தோண்டி ஆணி வேரோடு அப்படியே வந்துட்டு பிடுங்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்துட்டு நிழலில் உலர்த்தணும், சரிங்களா. அதை வந்து நல்லா வந்து வீட்டில் இது பண்ணிக்கிட்டு, ஏன்னா நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், மூலிகைகள் இந்த மாதிரி இலைகள் இந்த மாதிரி வேறு இதெல்லாம் பறிக்க போகும்போது ஒன்று காலையில் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே பறிச்சிடணும், இல்லைன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பறிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து உதயமானதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா பறிச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாத்தையுமே சூரியன் வந்து ஈர்த்துக்கும், அதனால தான் சொல்கிறது, சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை முறையாக வந்துட்டு எல்லா பூரா அதுக்கான சாப நிவர்த்தியெல்லாம் செஞ்சு முறையாக அதை வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வச்சு நல்லா பாலெல்லாம் ஊற்றி, பால் பன்னீரெல்லாம் ஊற்றி அதை நல்லா வந்து நிழலில் வளர்த்திக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூரணம் பண்ணிக்கணும், அதாவது வந்து பொடி மாதிரி பண்ணிக்கணும், சரிங்களா. பொடி மாதிரி வந்து நல்ல ஒரு அங்கே ஏதாவது வந்து கல்வோம் அப்படின்னு ஏதாவது வந்துட்டு உரல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் போட்டு சூரணம் மாதிரி நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். அப்பவுமே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறப்போ முறையாக வந்து அந்த கல்வத்தை வந்துட்டு தொட்டு வணங்கிக்கிட்டு, கல்வமோ உரலோ சரிங்களா, தொட்டு வணங்கிக்கிட்டு முறையாக அதுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சு படையலெல்லாம் போட்டு மனசை வந்து ஒரே முகமாக அலைவாய விடாமல் ஒரு முகமாக இருந்து ஒரே சிந்தனையில் வந்துட்டு இதெல்லாம் வந்து அரைக்கணும், சரிங்களா, அந்த மாதிரி, சரிங்களா. அதை நல்லா வந்து சூரணம் மாதிரி பவுடர் மாதிரி பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு புது மண் கலசத்தில், சரிங்களா, ஒரு புது மண் சட்டியில் அதுக்குள்ளே வந்து அதைய அந்த பவுடர் வந்து எடுத்து கொட்டிக்கிட்டு அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வாசனை பவுடர், சரிங்களா, வாசனை பவுடர் இருக்கும் இல்லையா, அது இந்த ஜவ்வாது இந்த மாதிரி சந்தன பவுட்ரு இந்த மாதிரியெல்லாம் பூரா அதை வந்து பொடியாக இருக்கணும். அந்த மாதிரி வாசனை பொடிகளை வந்துட்டு அதோட சேர்த்து அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரமெல்லாம் நல்லா இது மாதிரி பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அந்த மண் சட்டிக்குள்ளே வச்சு நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து சிகப்பு கலர், சரிங்களா, சிகப்பு பட்டு துணி, அதில் வந்து சிகப்பு பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டிக்கணும். சுற்றி கட்டிக்கிட்டு வீட்டில் வந்து முறையாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் தனி அறையில் முறையாக வந்து அந்த இதையை வச்சு தலைவாழ இலை ஒன்று விரித்து வச்சுக்கிட்டு அங்கே வந்து இந்த சட்டியை வச்சுட்டு முறையாக படையெல்லாம் போட்டு தூப தீபங்கள்லாம் கொடுத்து மண் அகல் விளக்கு மட்டும்தான் ஏற்றணும், சரிங்களா. மண் அகல் விளக்கு மட்டும் ஒன்றே ஒன்று மட்டும் ஏற்றிக்கிட்டு நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு அறையில் பூஜை பண்ணுறீங்கன்னா மின் விளக்குகள்லாம் எதுவும் எரியக்கூடாது, ஒரே ஒரு மண் அகல் விளக்கு மட்டும்தான், சரிங்களா.
ஏற்றிக்கிட்டு மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கணும். அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓம் சங் உங் கிளியும் உச்சாடு உச்சாடு போ போ டங் டங் ஸ்வாக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு 1008 சரிங்களா, ஒரு 1008 கொடுக்கணும். இந்த பூஜை வந்து நைட் நேரத்தில் தான் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பறிச்சுட்டு வர்றீங்க. இந்த இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு முறையாக வந்துட்டு இரவு நேரத்தில் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு இந்த பூஜை வந்து 3 இந்த மந்திர உச்சாரணம் கொடுக்கறது 3 மந்திர உச்சாரணம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் 1008 மந்திர உச்சாரணம் கொடுத்து அதை வந்து முறையாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடம் எந்த வீடு அது இடமோ வீடோ எது விற்காமல் இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈசானிய மூலையில் சரிங்களா, அந்த இடத்தினுடைய ஈசானிய மூலையில் ஒரு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உப்பு சரிங்களா, அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வேப்ப மர கறித்துண்டு சரிங்களா, கறித்துண்டு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா உப்பு அப்படின்னு சொன்னால் கல்லுப்பு சரிங்களா, கல்லுப்பு கொட்டிக்கிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு வேப்ப மரத்தினுடைய அதனுடைய விறகு வந்து எரிச்சிங்கன்னா கறித்துண்டு இருக்கும் இல்லையா, சும்மா கொஞ்சமாக இருந்ததுன்னா போதும் சரிங்களா, அந்த கறித்துண்டு உள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சட்டியை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எருமை மாட்டினுடைய கோமியம் சரிங்களா, எருமை மாட்டினுடைய கோமியத்தை வந்து அதுக்கு மேலே வந்து ஊற்றி விட்டு அதை வந்து நீங்கள் வந்துட்டு முறையாக வந்துட்டு நவதானியமெல்லாம் போட்டு அதுக்கு மேலே இதே போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு வந்துடுங்க. அப்புறம் உடனே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு விலைக்கு அந்த இடமோ இல்லைன்னா வீடோ நல்ல ஒரு விலைக்கு உடனே விற்றுரும் சரிங்களா. இதெல்லாம் வந்து அனுபவத்தில் வச்சுருந்த முறை இதெல்லாம் சரியா நண்பர்களே. இது செஞ்சு பாருங்கள், செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல்கள் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இனி அடுத்தடுத்து போடக்கூடிய அதி அற்புத தகவல்கள் கொண்ட ஆன்மீகம் மாந்திரீகம் தாந்திரிகம் ஜோதிடம் சார்ந்த தகவல் கொண்ட வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் சரியா நண்பர்களே. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய, குரு வாழ்க குருவே துணை.